வெல்கம் டு தி வீடியோ. இப்போ என்ன பார்க்க போறோம், பிக் பாஸ் சீசன் 3 30 June 2019 ஓட ப்ரோமோ வந்திருக்குது. இந்த ப்ரோமோ தான் இப்போ நாங்க பார்க்க போறோம். இதுல வந்து தொடக்கத்துல கமல்ஹாசன் அவர்கள் வராரு, வந்துட்டு நம்ம ஹவுஸ்மேட்ஸோட பேசுறாரு. ஹவுஸ்மேட்ஸ்ல வந்து நம்ம ஜாங்கிரி மதுமத்தை வந்து நான் ஒரு தமிழ் கலாச்சாரம் உள்ள ஒரு பொண்ணுன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் அவங்க அதை சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நம்ம அபிராமி வந்து நான் விளையாட்டுக்கு பண்ணது, இது நான் கல்ச்சரை இழுத்து ஒண்ணுமே பண்ணலன்னு அபிராமி சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஷெரீனும் கொஞ்சம் பர்ஸ்ட் அவுட் ஆகி என்ன தமிழ் பொண்ணு நாம அப்ப கலாச்சாரமே இல்லாத பொண்ணுங்களான்னு ஷெரின் சொல்றாங்க. கடைசியா என்ன விஷயம் போகுதுன்னா, அபிராமிய வந்து ஏன் இவ்வளவு நாளா நீங்க இதை மறைச்சு வச்சு கொண்டிருந்தீங்கன்னு அழுந்து கொண்டே அவங்க திட்டுறாங்க. அண்ட் ஜாங்கிரி மதுமிதா அதுக்கு சொல்றாங்க, உன்னோட கேரக்டருக்கு நான் ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா, இதுல வந்து பிக் பாஸ் தொடக்கத்துல வந்து 3rd நாள் வந்து மீரா மிதுன் வந்தாங்க. இதுல வந்து சாக்ஷி அண்ட் அபிராமி ரெண்டு பேரும் வெல்கம் பண்ணல. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு எதிராக தான் பேசினாங்க, அவங்கள ஹேட் பண்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ இதனால தான் மதுமிதா வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து நாம இந்த பிக் பாஸ் பார்த்தா தான் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் யார் இந்த வீட்டு விட்டு போக போறாங்க என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை, இவ்வளவு ஒரு பெரிய டிராமா ஒரு வாரத்திலே நடக்குதுன்னா அது பிக் பாஸ் ஹிஸ்டரியில எங்கேயுமே நடந்தில்ல, இங்க மட்டும் தான் நடந்திருக்குது. சோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.